ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனே கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2020 ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய வயதான வீரர்கள் மற்றும் உடற்தகுதி அற்ற வீரர்களை கலட்டி விட்டுட்டு இளம் வீரர்கள் மற்றும் பழைய வீரர்களின் இடத்தை நிரப்பக்கூடிய திறமையான வீரர்களை தேர்ந்தெடுக்க போறாங்களாம் சிஎஸ்கே அணி. அதற்காக விரைவிலேயே மகேந்திர சிங் தோனி அவர்களோட தலைமையில ஒரு புதிய குழுவும் உருவாக்க போறாங்களாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். கடந்த 2019 ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணி ரொம்ப வலுவா இருந்தாங்க. இறுதி போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அணிக்கிட்ட நூலில் தோல்வியை தழுவினாலும் கூட சிஎஸ்கே அணி அந்த தொடர் முழுக்க சிறப்பா விளையாடினாங்க அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கே அணியில பாத்தீங்கன்னா அதிகமான வயதான வீரர்கள் மற்றும் உடற்தகுதியற்ற வீரர்கள் ஒரு சில பேர் இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஷேன் வாட்சன் வயது ஆணகிவிட்ட காரணத்தினாலையும் உடற்தகுதியை சரியா எட்ட முடியாத காரணத்தினாலையும் அதிகமா சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் அவங்க அனைத்து விதமான கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்று விட்டாலும் ஐபிஎல் தொடரில் மட்டும் தொடர்ந்து விளையாடி வந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இம்ரான் தாகிர், இவரும் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றாரு. இவருக்கும் வயது 39 தாண்டி விட்டது. அதே போல கேதர் ஜாதவ் போன்ற வீரர்கள் அடிக்கடி உடற்தகுதி பிரச்சனையினால அவதிப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால ஐபிஎல் தொடரில் முக்கியமான சில போட்டிகளில் சிஎஸ்கே அணிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது. அதே போல இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனான அம்பத்தி ராயுடுவும் அனைத்து விதமான கிரிக்கெட்ல இருந்து ஓய்வு பெற்றதா தன்னுடைய ஓய்வு முடிவை சமீபத்தில் அறிவிச்சாரு. இதனைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணி நிர்வாகம் தற்போது கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியிருக்காங்க. அதாவது வாட்சன், இம்ரான் தாகிர், அம்பத்தி ராயுடு போன்ற வீரர்கள் எல்லாம் அடுத்த ஐபிஎல் தொடர்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்திருக்கு. அதே போல தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் மற்றும் சிஎஸ்கே அணியின் முக்கியமான ஓபனிங் பேட்ஸ்மேனுமான ஃபாஃப் டூப்ளசிஸ் பாத்தீங்கன்னா, இந்த உலகக்கோப்பை தொடர்ல எங்களோட வீரர்களால சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாததுக்கு காரணமே எங்கள் வீரர்கள் எல்லாமே அதிகம் ஐபிஎல் போட்டியில விளையாடுறதுதான். எங்களோட பலம் மற்றும் பலவீனத்தை எதிரணி வீரர்கள் சரியா புரிஞ்சு கொள்றாங்க. அதனால இனிமே ஐபிஎல் போட்டி விளையாடுறத நாங்க தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதன் காரணத்தினால ஃபேஃப் டூப்ளசிஸும் அடுத்த ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவாங்களா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி இருந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து தற்போது சிஎஸ்கே அணி நிர்வாகம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறாங்களாம். அதாவது எந்தெந்த வீரர்கள் எல்லாம் அடுத்த ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவாங்க அப்படிங்கறது சந்தேகம் எழுந்திருக்கோ அந்த வீரர்கள் கிட்ட எல்லாம் கூடிய விரைவிலேயே கலந்தாலோசிக்க போறாங்களாம். அவங்க கிட்ட உறுதியாக முடிவை கேட்க போறாங்களாம். அடுத்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணிக்காக விளையாடுவீங்களா அல்லது ஓய்வு முடிவு அறிவிச்சிருவீங்களா அப்படின்ற அவங்களோட முடிவை கேட்டுவிட்டு அதற்கேற்றது போல புதிய அணியை தோனி அவர்களோட தலைமையில கட்டமைக்க போறாங்களாம். தற்போது பாத்தீங்கன்னா இந்த 2020 ஐபிஎல் தொடருக்காக ட்ரேடு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தங்களிடம் இருக்க ஒரு வீரர்களை விட்டு கொடுத்து விட்டு எதிரணி வீரர்கள் இருக்கக்கூடிய ஒரு வீரர்களை வாங்கிக் கொள்ளலாம். தற்போது இந்த வசதியும் கையில் இருக்கிற காரணத்தினால அந்த வீரர்களிடம் உடனடியாக அவங்களோட கருத்துக்களை எல்லாம் கேட்டு பெற்றுவிட்டு அடுத்த கட்டமா சிஎஸ்கே அணியை வலுவானதா உருவாக்க வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்களாம். அதன்படி பாத்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி ஓய்வில் இருக்கும்போது அவரிடம் சரியான ஆலோசனைகளை கேட்டுவிட்டு அதன் பிறகு வீரர்களை ஏலத்தில் எடுக்கலாம் அப்படின்னு சிஎஸ்கே அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்களாம். இதனைத் தொடர்ந்து அந்த வீரர்கள் எல்லாம் தொடர்ந்து விளையாட விரும்பவில்லை அப்படின்னா அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன்ல சிஎஸ்கே அணியில அதிரடியான சில மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது சிஎஸ்கே அணி ரசிகர்களுக்கு கொஞ்சம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் கூட புதிய வீரர்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.